ஆகமன் உறவுகளே, நான் இப்போது செட்டிபுரம் என்னும் மீன்புடி கிராமத்துக்கு வந்திருக்கின்றேன். இங்கே உள்ளவர்களின் பிரதான தொழில் மீன்பிடிதான். இந்த செட்டிபுர ஒரு முனங்க, ஒரு முடக்கணு முனங்க எடுத்துறாரு. இந்த முனங்கு முனங்க பாருங்க, முனங்கில் அங்கே பார்த்தா பட கடற்கரை பீச் இருக்குது. கடற்கரை இந்த உலகான பீச் இருக்குது. அங்கே கூற அங்கே பார்த்தா அன்னப்பட்டி அந்த பகுதி இருக்குது. ஒரு ஒரு முக்கோண வடிவமான பிரதேசம். இலக்கிய காட்சிகளை நீங்கள் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிற பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஒரு ஊர் எப்படி வரைபடத்தில் இருக்கிறதாகும். அப்படி இருந்தால் பொங்கல் அல்லப்பட்டி இல்லப்பட்டியால் வந்து இப்படியே விரைக்க வந்தால் இங்கே சாட்டி உள்ள கடற்கரை உல்லாச கடற்கரை பீச் இப்படியே வந்தால் இது செட்டிமம். இதே திரும்பி அந்த பக்கம் நாங்கள் அப்படியே திரும்பி போனோம்னால் துறவுயிர் மீன்படி துறவம் இருக்கின்றது. இந்த பக்கம் அதை நான் காட்டுறேன். அந்த வீடியோ நம்ம காட்டுறேன். எனது நோக்கம் இந்த உங்களுக்கு முடிந்துமான வரை இயற்கை காட்சிகளையும் இயற்கை வளங்களையும் காண்பிப்பதுதான். அந்த ரீதியிலே இன்றைக்கு நேரம் அதிகமாகிவிட்டது. உச்சத்துக்கிறோம் இந்த சூரியன். அப்படியிருந்தும் நான் இந்த மீன்படி கடற்கரைக்கு வந்துள்ளேன். உடைய கடல் அப்படியே அலைகள் இல்லாமல் அமைதியாக இருக்கின்றது. பாருங்க, நாங்கள் இந்த குழந்தை வீடியோ கொண்டு போவோம். சிறிய கோயில் செட்டிபுரம் கோயில் சிறுவை சேர்ந்த செட்டிபுரம் மக்கள் ஓடிவிட்டு வருகின்றவர்கள். ஐயனார் ஆலயம் இந்த செட்டிபுரம் பகுதி மக்களின் உடதேயமாக இந்த ஐயனார் வீட்டிலிருந்து அருள்பாடுத்து வருகின்றார். கடற்கரை ஓரத்திலே கடற்கரையிலிருந்து ஒரு 10-15 மீட்டர் தூரத்தில் அளவே இந்த ஐயனார் இருந்து அருள்பாடுத்துக் கொண்டிருக்கின்றார். இந்த செட்டிபுரம் மக்களுக்கு இந்த ஐயனார் துணை நின்று காப்பாற்றியவர்களுடன் கடற்றொழில் செய்முறையும் ஒரு பாதகம் இல்லாமல் தீங்குமில்லாமல் காப்பாற்றி அருள்வாழ்த்து வரும் ஐயனாரை நாங்களும் வாழ்வோம். பாருங்க, தொடர்ந்து இந்த காணொலியில் மீன்படி கிராமமானது ஒரு அபிவிருத்தி அடைந்த கிராமமாக காட்சியிருக்கிறது. ஊரே உலகம் இந்த வீதியானது சூழ்நிலை காரணமாக கன்னியாகுமரிகளும் பார்த்து வருகின்றனர்.
ولكن هذا هو المكان الذي يجعل هذا المكان